ഓം ക്രീം തത്പുരുഷായ വിദ്മകേ ഭഗരതുണ്ടായ ധീമകി തന്നു തന്തി പ്രശോദയ ഓം ആദിത്യയഷ ഷോമായ മംഗളായ ബുധായഷ ഗുരു ചുക്കര സനയം യക്ഷ രാഘവ ഗേതവ നമക. ഉലക മക്കൾ അനവർക്കും രാജയോഗ അൻപു വണക്കം. எட்டு ஐந்து இரண்டாயிரத்தி பத்தொன்பது பிகாரி வருடம் சித்திரை மாதம் இருபத்தி ஐந்தாம் தேதி புதன்கிழமையாகிய இன்றைய திதி திருதிகை. அதிகாலை 3:01 பின்பு சதுர்த்தி. நட்சத்திரம் மிருகசீரிஷம். மாலை 4:31 பின்பு திருவாதிரை. நல்ல நேரம் காலை 9:30 10:30 வரை, மாலை 4:30 5:30 வரை. ராகு காலம் மதியம் 12:00 1:30 வரை. யமகண்டம் காலை 7:30 9:00 வரை. குளிகை காலம் காலை 10:30 12:00 வரை. இன்றைய சந்திராஷ்டம நட்சத்திரம் கேட்டை மூலம். சதுர்த்தி திதியாகவும் சுப முகூர்த்த நாளாகவும் இருக்கக்கூடிய இன்றைய நாளுக்கு பிறப்பு எண் 8, விதி எண் 7. பஞ்சபூத சாஸ்திரப்படி சமநோக்கு நாளாகிய இன்றைய நாளில் 27 நட்சத்திரங்களை உள்ளடக்கிய 12 ராசிகளுக்கான தினப்பலன்களை பார்க்கலாம். அதிகார குணமும் அரவணைப்பு எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மேஷ ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு தீர்த்த யாத்திரையால் திவ்யமான பலன் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தைரிய வீரியஸ்தானத்தில் சுகஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால நீண்ட நாளாக இருந்து வந்த நோய் தொல்லைகள் ஓரளவு குறையும். மருத்துவ தொல்லையிலிருந்து நிவாரணம் கிடைக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். குடும்பத்தில் பெரியவங்களுடைய ஆசீர்வாதமும் பெரியவங்களுக்கு மன மகிழ்ச்சியும் அதிகரிக்கும். மாணவர்களுக்கு படிப்பில் பிடிப்பு ஏற்படும். மாணவிகளுக்கும் பெண்களுக்கும் மன ஊக்கம் அதிகரிக்கும். போகாத புண்ணியத்தலங்களுக்கு போய் வரக்கூடிய வாய்ப்பும் இன்றைய நாளில் உதயமாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 4 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் விழிப்புணர்வோடு செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேளவ பெருமாள். அதிஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் சில்வர் கிரே, அதிஷ்ட எழுத்துக்கள் கே கச். வசீகர தோற்றமும் வாகன யோகமும் இயல்பாகவே அமையப்பெற்ற ரிஷப ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பயணங்களால் லாபமும் பல விதத்தில் க்ஷேமமும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சந்திர பகவானும் செவ்வாய் பகவானும் சேர்ந்து சந்திரமங்கல யோகத்தோடு இருக்கிறதுனால திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் உறுதியாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்திர பேர் உருவாகும். ஏற்கனவே திருமணமாகி கணவன் மனைவிக்குள்ள, அதாவது இது நாள் வரையில் இருந்த வேற்றுமையான எண்ணங்களும் இது நாள் வரையில் இருந்த தாழ்மையான எண்ணங்களும் விலகி தத்ரூபமான பாசங்களும் நேசங்களும் மிகுதியாகும். அந்யோன்யம் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 3 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால எந்த ஒரு விஷயத்திலும் படபடப்பை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கஜமுக கணபதி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் கிளிப்பச்சை, அதிஷ்ட எழுத்துக்கள் எல் எஸ். சிரித்த முகமும் சிந்தனை திறனும் இயல்பாகவே அமையப்பெற்ற மிதுன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு இட மாற்றமும் பணி மாற்றமும் ஏற்படக்கூடிய யதார்த்தமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசியிலேயே தனஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால உத்தியோகத்தில் உயர்வுகள் கிடைக்கும். உயர் அதிகாரியுடைய பாராட்டுகளும் கிடைக்கும். ஒரு சில பேருக்கு நீண்ட நாள் எதிர்பார்த்த இடமாற்றம் இன்றைய நாளில் அமையும். பணி இடத்தில், அதாவது உத்தியோகம் செய்கிற இடத்துல உங்களுக்கு நீண்ட நாளாக தொல்லை கொடுத்தவங்க தானாகவே வேறு ஊருக்கு மாற்றலாகி போகக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 2 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால கவனம் சிதறாமல் செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் பால தண்டாயுதபாணி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் பொன் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் ஓ ஏ.
கவர்ச்சியான பேச்சும் கம்பீரமான தோற்றமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கடக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு உச்சகட்ட நன்மையும் உண்மையான உதவியும் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் உப ஜெய லாபஸ்தானாதிபதி சுக்கர பகவான் உச்சம் பெற்றிருக்கிறதுனால அச்சம் இல்லாத மேன்மைகளை நிச்சயமாக சந்திக்க முடியும். உத்தியோகத்தில் உள்ளவங்களுக்கு நீண்ட நாள் இருந்து வந்த மறைமுக தொல்லைகள் விலகும். உங்களுடைய அடிமனதில் எதிர்பார்த்த சொந்த தொழில் வாய்ப்பு இன்றைய நாள் அமையும். ஒரு சில பேருக்கு அசையா சொத்துக்களை வாங்கக்கூடிய அளவுக்கு வருமானங்களும் பாக்கியங்களும் வகையான சூழ்நிலைகளும் அமையும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ராசியிலேயே மாந்தி பகவான் இருக்கிறதால பெண்மையை உண்மையாக மதித்து செயல்படுவது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கன்னி மூல கணபதி. அதிஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் பால் வெண்மை, அதிஷ்ட எழுத்துக்கள் CM. நெருக்கடியான நேரத்திலும் படிப்படியாக உயரக்கூடிய சிம்ம ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு பூமியால் லாபமும் புதிய வாகனமும் சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் தனஸ்தானாதிபதி புதன் பகவானும் ராசி அதிபதி சூரிய பகவானும் இணைந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால புத்தி கூர்மையோடு செயல்படக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். சிக்கலான சூழ்நிலைகளை கூட சமாளிக்கக்கூடிய, அதாவது சகாயமான முறையிலும் சாதுவான முறையிலும் சமயோசிதமான ஒரு முறையிலும் இருக்கிற சூழ்நிலைகளை கையாளக்கூடிய பாக்கியங்கள் அதிகரிக்கும். முன் யோசனையும் முன் எச்சரிக்கையும் அதிகமாகக்கூடிய இன்றைய நாளில் உச்சரிக்கும் வார்த்தையில் எச்சரிக்கையோடு இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் வேம்புலியம்மன். அதிஷ்டையன் 5, அனுகூலமான வர்ணம் சிவப்பு, அதிஷ்ட எழுத்துக்கள் SY. கல்வித்துறையிலும் கலைத்துறையிலும் நிலை பெறக்கூடிய கன்னி ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு கஷ்டப்பட்ட காலங்கள் மாறக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி தன குடும்ப வாக்கு ஸ்தானாதிபதி சுக்கர பகவான் சப்தமஸ்தானத்தில் இருக்கிறதுனால சத்தமில்லாத வெற்றிகளை மொத்தமாக சந்திக்க முடியும். அதே சமயம் சக்திக்கு மீறிய வருமானங்கள் கிடைக்கக்கூடிய பாக்கியங்களும் உருவாகும். திருமண வயதில் உள்ளவர்களுக்கு திருமணம் நிச்சயமாகும். திருமணமான தம்பதிகளுக்கு புத்தர பேறு உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 11 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால சாட்சிக்கை எழுத்து போடுவதை தவிர்த்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் தேவி விசாலாட்சி. அதிஷ்டையன் 2, அனுகூலமான வர்ணம் செந் நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் VK. தெய்வீக சிந்தனையும் தெளிவான உறுதியும் இயல்பாகவே அமையப்பெற்ற துலாம் ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு மாமன் மைத்துனரால் லாபம் கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கியஸ்தானத்தில் சந்திர பகவான் இருக்கிறதுனால உங்களுடைய தந்திரமான எண்ணங்களும் தந்திரமான முயற்சிகளும் மாபெரும் வெற்றியை சந்திக்கக்கூடிய பாக்கியங்கள் உருவாகும். பொதுவாகவே மறைமுக முயற்சிகளுக்கு வெளிமுக வெற்றி வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் அதே சமயத்தில் புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய அற்புதமான சூழ்நிலைகள் உருவாகக்கூடிய நாளாகவும் ஏற்கனவே தொழில்துறையில் உள்ளவர்கள் ஏற்றுமதிக்கான வாய்ப்பு கிடைக்கக்கூடிய நாளாகவும் இன்றைய நாள் அமையுது. அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 10 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வஸ்திர தான பிரார்த்தனை வச்சுக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சந்தோஷி மாதா. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் வாடாமல்லி, அதிஷ்ட எழுத்துக்கள் FU. அதிகார தோற்றமும் பிடிவாத குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற விருச்சிக ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு சொத்து சேர்க்கையும் சுக போகமும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமஸ்தானத்தில் சுக்கர பகவான் இருக்கிறதுனால பிள்ளைகள் வகையில் இருக்கக்கூடிய தொல்லைகள் குறையும். குடும்பத்தில் ஒற்றுமையும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். கடந்த காலங்களில் கருத்து வேறுபாடுகளோடு இருந்த கணவன் மனைவியிடையே ஒற்றுமையும் அன்பும் அந்யோன்யமும் அதிகரிக்கும். எல்லாவற்றுக்கும் மேலாக குடும்ப உறவுகளின் மீது பந்தமும் பாசமும் அதிகரிக்கும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி 9 இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அகல கால் வைப்பதை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் சூலாயுத சுவாமி. அதிஷ்டையன் 6, அனுகூலமான வர்ணம் யானை நிறம், அதிஷ்ட எழுத்துக்கள் PO.
தியாக உள்ளமும் தெளிவான எண்ணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற தனுசு ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு காதல் உறவுகளில் கசப்புணர்வு விலகக்கூடிய நல்ல நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு சப்தமஸ்தானத்தில் அஷ்டமஸ்தானாதிபதி சந்திர பகவான் இருக்கிறதுனால கஷ்ட காலங்கள் விலகி அதிர்ஷ்ட வாய்ப்புகள் அலைமோதும். அதே சந்திர பகவான் சரி சப்தம பார்வையாக ஜென்ம ராசியை பார்க்கறதுனால தனவரவும் பணவரவும் அதிகரிக்கும். குடும்ப தேவைகளும் ஆடம்பர தேவைகளும் பூர்த்தியாகும். அயல்நாட்டு பயணங்களில் கடந்த காலங்களில் இருந்த தடை தாமதங்கள் தானாக விலகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி எட்டாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஆச வார்த்தைகளுக்கு ஆட்படாமல் இருப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் உச்சி பிள்ளையார். அதிர்ஷ்டையன் 3, அனுகூலமான வர்ணம் ஊதா. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் TI. சோதனை காலத்திலும் சாதனை படைக்க விரும்பும் மகர ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு செல்வமும் கீர்த்தியும் சேர்ந்து கிடைக்கக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பாக்கிய ஸ்தானாதிபதி புதன் பகவான் அஷ்டம ஸ்தானாதிபதி சூரிய பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகத்தோடு இருக்கிறதுனால தேவையான செல்வங்களும் தேவைக்கு அதிகமான புகழ் தன வரவுகளும் இன்றைய நாளில் அதிகரிக்கும். புதிய தொழில் ஆரம்பிக்கக்கூடிய எண்ணங்கள் பலிதம். ஏற்கனவே தொழில் துறையில் உள்ளவர்களுக்கு ஏற்றுமதிக்கான வாய்ப்புகள் உருவாகும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஏழாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால வீண் வார்த்தைகளை தவிர்ப்பது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் ஸ்வர்ண விநாயகர். அதிர்ஷ்டையன் 8, அனுகூலமான வர்ணம் கருப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் BM. ஆளுமை திறனும் அன்பான குணமும் இயல்பாகவே அமையப்பெற்ற கும்பராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு 16 வகையான செல்வங்களும் பக்குவமாக சேரக்கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு தனஸ்தானத்தில் சுக்கர பகவான் உச்சம், தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரிய பகவான் உச்சம் பெற்று புதன் பகவானோடு சேர்ந்து புத ஆதித்ய யோகம், அதே சமயம் பஞ்சமஸ்தானத்தில் சந்திர பகவான் அமர்ந்து இந்திர யோகம், அதே சந்திர பகவானோடு செவ்வாய் பகவான் சேர்ந்து சந்திர மங்கள யோகம் செவ்வாய் மங்கள யோகம், ஜீவனஸ்தானத்தில் குரு பகவானுடைய அமைப்பு, இந்த மாதிரி அனைத்து வகையிலும் சிறப்புகள் இருக்கிறதுனால அனைத்து விதமான வகையிலும் நினைத்த செல்வத்தை இன்றைய நாளில் அடைய முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஆறாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால அஜீரண கோளாறு ஏற்பட்டு மறையும், கவனமாக இருக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் கற்பக விநாயகர். அதிர்ஷ்டையன் 7, அனுகூலமான வர்ணம் காவி. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் LD. கற்பனை ஆற்றலும் கருணை உள்ளமும் இயல்பாகவே அமையப்பெற்ற மீன ராசியை சார்ந்த பாக்கியவான்களுக்கு புத்தி கூர்மையும் பொறுப்புணர்வும் மிகுதியாக கூடிய அற்புதமான நாள். நவக்கிரக கோச்சார சாஸ்திரப்படி ஜென்ம ராசிக்கு பஞ்சமாதிபதி சந்திர பகவான் சுகஸ்தானத்தில் இருக்கிறதுனால நீண்ட நாள் நோய் தொல்லையிலிருந்து விடுபடக்கூடிய வாய்ப்புகள் உருவாகும். மாணவர்களுக்கு மனப்பக்குவமும் அதே சமயத்தில் படிப்பில் ஆர்வமும் அதிகரிக்கும். மாணவிகளுக்கு மன சந்தோஷமும் மன ஊக்கமும் பண்பாட்டின் மீதான அக்கறையும் மதிப்பும் இன்றைய நாளில் மிகுதியாகும். விளையாட்டுத் துறையில் உள்ளவர்களுக்கு வெற்றி வாய்ப்பு அதிகரிக்கும். பொதுவாகவே இளம் வயதில் உள்ளவர்கள் தன்னுடைய வாழ்க்கையில் முன்னேறக்கூடிய தகுதியான திட்டங்களுக்கு இன்றைய நாளில் தயாராக முடியும். அஸ்ட்ரோ பயோரித சாஸ்திரப்படி ஐந்தாம் இடத்துல மாந்தி பகவான் இருக்கிறதால ஒரு சில விஷயங்களில் கழுவுற மீனில் நழுவுற மீனைப்போல் நடந்துக்கிறது நல்லது. ஆன்மீக எண்கணித சாஸ்திரப்படி இன்றைய வழிபாட்டு தெய்வம் அஞ்சனை மைந்தன் ஆஞ்சநேயர். அதிர்ஷ்டையன் 1, அனுகூலமான வர்ணம் ஆழ்ந்த சிவப்பு. அதிர்ஷ்ட எழுத்துக்கள் XR. நெஞ்சுக்கிணைய நேயர்களே, ஒரு மனிதனை யார் கைவிட்டாலும் ஆன்மீகம் கைவிடாது என்ற என்னுடைய ஆழமான ஆன்மீகத்தை பதிவு செய்து மீண்டும் நாளைய நிகழ்ச்சியில் சந்திக்கும் வரை நன்றியுடனும் வாழ்த்துக்களுடனும் உலக மக்களுக்கான பிரார்த்தனையுடனும் உங்கள் ராஜயோகம் டாக்டர் K. ராம்.